ஸ் இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டில் ஃபோர் லைன்ஸ் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு லேஅவுட் போய்க்கோங்க அதில் சைஸ் பார்த்திங்கன்னா ஏ ஃபோரில் செலக்ட் பண்ணிக்கோங்க இன்செட் ஆப்பில் போய்ட்டு ஷேப்ஸில் லைன் டூல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணும்போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுங்கள் அப்போ தான் லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரும் அண்ட் இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்துக்கோங்க கீழே ட்ராக் பண்ணி கரெக்டான டிஸ்டன்ஸில் இதை பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அகைன் இன்னொரு காப்பி எடுத்து அதையும் அதுக்கு கீழே பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபோர்த்து லைனையும் நீங்கள் ஒரு காப்பி எடுத்துக்கோங்க நாலுமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ மேலே இருக்கிற ஃபஸ்ட் லைனுக்கும் லாஸ்ட் லைனுக்கும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேப்பில் போங்க அதில் ஷேப் அவுட்லைன் போயிட்டு ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபோர்த் லைனுக்கும் அதே மாதிரி ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு ஷேப் அவுட்லைன் ரெட் கலர் நடுவில் இருக்க ரெண்டு கலருக்கும் நம்ம பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரோவை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாலு லைன்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு குரூப் கொடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே சிங்கிள் இதோ மாறிடுச்சு இப்போ இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்துக்கோங்க காப்பி எடுத்துகிட்டு இதுக்கு கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ இந்த ரெண்டுத்தையும் கண்ட்ரோலை பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க இதையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் கொடுத்துட்டு குரூப் கொடுத்துக்கிறேன் அகைன் நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்துக்கோங்க இதையும் நம்ம இதுக்கு கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் நடுவுலையும் டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அண்ட் இதையும் குரூப் பண்ணிக்கலாம் குரூப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு இதுக்கு நடுவிலையும் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு சரியாக வரலைன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் யூஸ் பண்ணியும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் டிஸ்டன்ஸ் கரெக்டாக வைக்க முடியும் அண்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் பேஜ்க்கும் லைன்ஸை ப்ளேஸ் பண்ணணும் இதுக்கு கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்க்ரூவ் பண்ணணும் ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு அன்க்ரூவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பகுதியை மட்டும் எடுத்து நம்ம கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறோம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள் ஒரு காப்பி வரும் அண்ட் இதுக்கு கீழே இன்னொன்றும் தேவை அகைன் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்து கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணலாம் அண்ட் மீதி இருக்கிற இடத்துக்கும் ஒரு காப்பி நம்ம பிளேஸ் பண்ணலாம் அப்போ தான் பேஜ் கவர் ஆகும் இது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஃபெக்டாக பேஜ் ஃபுல்லாக லைன்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம் அண்ட் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணணும் ஸோ அகெயின் அதே மாதிரி இன்சர்ட் டேப்ல போய்க்கோங்க அதில் ஷேப்ஸில் லைன் டூல் எடுத்துகிட்டு இங்கே ட்ரா பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ட்ரா பண்ணுங்கள் அப்போ தான் லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க ஷேப் ஃபார்மேட்டில் போய்க்கோங்க அதில் ஷேப் லைனில் ரெட் கலர் செலக்ட் பண்ணுங்கள் இதையும் நம்ம ஒரு காப்பி எடுக்க போகிறோம் ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்து பக்கத்துலேயே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் ஆரோ மார்க் யூஸ் பண்ணிக்கோங்க மார்க் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் மேலே கொஞ்சம் ஆரோ மார்க் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் இதே மாதிரி கீழே கேப் இருந்துச்சு அப்படின்னா ட்ராக் பண்ணும்போது ஸ்விஃப்டை பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணுங்கள் மீதி இருக்கிற இடத்துக்கும் அவ்வளோதான் பேஜ் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ மேலே ஹெட்டிங்கில் ஒரு ஷேப்பை நம்ம இன்செர்ட் பண்ணலாம் இன்செர்ட்டில் போய்க்கோங்க ஷேப்ஸில் இந்த ஷேப் நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன் கொஞ்சம் பெருசாகவே நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபில்லில் நோ ஃபில் கொடுத்துக்கிறேன் ஷேப் அவுட்லைனில் நமக்கு தேவையான கலரிங்க கொடுத்துக்கலாம் நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஷேப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணணுன்னா சென்டரில் வரும் ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு அலைன்மெண்ட்டில் டாப் கொடுத்துக்கிறேன் ஹோம் டேப் போயிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டும் கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம டைப் பண்ணலாம் இந்த இடத்துல டேட் அப்படின்னு டைப் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் டேட் பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி டாட் டாட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு லைனுக்காக என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் இதுக்கும் டா டாட் ப்ரெஸ் பண்ணி ஒரு லைன் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன் ரோல் நம்பர் இதுக்கும் நீங்கள் டா டாட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக ஃபோர் லைன் ஸ்பேஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் Claro.